ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீஷோவில் வந்து ரெண்டு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம், அந்த ரெண்டுமே வந்துருச்சு. ஓப்பன் பண்ணலாம். இது ரெண்டுமே வந்து இங்கே சேருக்கு இவனுக்கு தான் அது. ஏதாவது ஒன்று ஆர்டர் போடுன்ட்டே இருந்தான். அமேசானில் ஆர்டர் போட சொன்னான், பட் ஆனால் இவனுக்கு அமேசானில் ஆர்டர் போட்டது. அதாவது பர்த்டேக்கு வந்து சும்மா ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து அந்த பின்னால் அந்த ஃபாயில் பேப்பர், பர்த்டே அந்த பார்க்கும் போது பின்னால் வந்து தொங்க விடுவோம்ல ஸ்க்ரீன் மாதிரி, அது. அதுக்கப்புறம் இது ஹாப்பி பர்த்டேன்னு வரும், இது ஃபுல்லாக ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு ஃபாயிலில் வரும். அது ஃபாயில் பலூனில் வந்து கொடுத்துருந்தாங்க, பட் ஆனால் எனக்கு ஃபாயில் பலூனில் வந்து விருப்பம்ல, அதனால் வந்து இந்த மாதிரி அட்டை வாங்கிட்டேன். ஏன்னா அது அப்பப்போ பம்ப் பண்ணணும், அது தேவையில்லை, இது வச்சுக்கிட்டே ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தனியாக வந்து இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சின்ன செலோடேப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு 30 ஃபாயில் பலூன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பம்ப் இல்லை, இன்னும் வந்து ஃபாயில் பலூன்ஸ் வாங்கணும். அதனால் இப்போ வந்து இதை நான் ரெக்கார்ட் பண்ணங்காட்டி இன்னொரு பார்சல் வந்துச்சு. இன்றைக்கி நிறைய வந்து எனக்கு கொரியர் வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி எனக்கு டே வந்து இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதாவது 10 மணிக்கு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க வீட்டில். 10 மணிக்கு ஆக்சுவலி வந்து நான் ஃபோனை போட்டு பிரட்டிகிட்டே இருந்தேன், என்னடா எதுவுமே வரமாட்டேங்குதுன்னு பார்த்தா எல்லாமே இன்றைக்கி அட் அ டைமில் வந்துருச்சு. ஸோ இது வந்து ஃபாயில் பலூன்ஸ். இது இதுக்கு வந்து பம்ப் என்ட்டா இப்போதைக்கு இல்லை. ஃபாயில் பலூன்ஸ் இன்னும் நான் ஆர்டர் போடுவேன். அப்போ வந்து பம்ப் பாப்பா டெலிவரி வாங்க போயிருக்கா. ஆ, வேறு ஒன்று வந்திருக்கு. பாப்பா வந்து பாப்பா வந்துங்கிறேன் ஐயோ. ஸோ இது ரெக்கார்ட் பண்ணுறங்காட்டி இன்னொரு ஆர்டர் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட ஆர்டர். அதாவது 10 மணிக்கு ஃபோனை போட்டு ஒரே ஒட்ட உடனே உடச்சிட்டிங்கன்னா இது எதுலேருந்து வந்திருக்கு? எதுலேருந்து வந்திருக்கு அந்த வரேம்மா? இது வந்து ஸ்மார்ட் பிக்லேருந்து வந்திருக்கு. ஸோ ஃபோனை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தேன், என்னடா ஒன்றும் காணா அப்படின்னு சொல்லிட்டு. அமேசானில் மீஷோவில் எல்லாத்துலேயும் போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தேன். பார்த்தா வந்து இன்றைக்கி எல்லா பார்சலும் வந்திருக்கு. இன்னும் 1-2 மட்டும்தான் வரணும். ஸோ ஃபாயில் பலூன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பலூன்ஸ் வந்து வாங்குவேன், அப்போ வந்து பம்ப் வாங்கிக்கலான் இருக்கேன். அதனால் இது அப்படியே இருக்கட்டும். பிங்க்கும் கோல்டனும் வந்திருக்கு. இது வந்து பேக் சைடில் வந்து ஒரு மாதிரி பர்பிள் கலரில் இருக்குது. நான் ரோஸ் ஆர்டர் பண்ணேன், ஆனால் பர்பிள் கலரில் வந்திருக்கு. அடுத்து இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த கலர் நல்லாயிருக்கு. பிங்க் கலர், அதில் வந்து கோல்டன் கலரில் வந்து லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஹாப்பி பர்த்டேன்னு. எல்லா லெட்டர்ஸுமே இருக்கான்னு நான் செக் பண்ணணும். ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. அடுத்து வந்து பேக், அடுத்தது வந்து இன்னொன்று இது பிடிச்சிக்கடா பாப்பா. அடுத்து வந்து இது வந்து ஸ்டேருக்கு தான் கட் பண்ண வேணும். அப்போ கொஞ்சம் நவுறப்போ கொஞ்சம் மேலே. ஸோ அடுத்து வந்து தம்பிக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு. ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ண என்ன ஆர்டர் பண்ணுறதுனே தெரில. சரி, வந்து ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லோ கலர் அவங்கக்கிட்ட இல்லை, இந்த எல்லோ அவங்கக்கிட்ட இல்லை. ஸோ இது தனியாக ஒரு இதில் இருக்கும். பைஜாமா செட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஒயிட் கலர் லெகின் மாதிரி இருக்கும். ஸோ சூப்பராக இருக்குமா. ஸோ பைஜாமா செட். அடுத்து வந்து அதோடய டாப் வந்து எல்லோ கலர். ஸோ இது போட்டு பார்க்கணும். இது வந்து பியூர் காட்டன். ஸோ இது போட்டு பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. போட்டு பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா ரிட்டர்ன் போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும். நான் ஃபோன் பண்ண கேட்டேன். கலர் இருக்குல்ல இப்போதான் ஒரு பார்சல் வந்திருக்கு. இந்த பார்சலில் வந்து அம்மாவுக்கு வந்து ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ அது வந்து இப்போ வந்து எனக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரிவ்யூக்கு வந்துட்டுருக்கனால அம்மா வந்து ரிவ்யூக்கு வந்திருக்கு, இதை நம்ம ரிவ்யூ பண்ணிவிட்டு திருப்பி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நம்பிடுவாங்க. உள்ளுக்கு வந்து வேலை நடந்துட்டுருக்கு. அதாவது மேலே வந்து எலி பூந்துருச்சு கபோர்டுக்குள்ளே. ஸோ அதனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பேர் கொடுத்த அம்மாவோட ரியாக்ஷன் என்னென்னு பார்ப்போம். பார்ப்போம். அப்போ நான் ஒரு இது என்ன உனக்கு தான் ரிவ்யூக்கு வந்திருக்கு, திருப்பி அனுப்பணும், பார்த்துட்டு ஓப்பன் பண்ண.
ரிவ்யூக்கு வந்திருக்குமா, வந்து நம்ம வீடு எடுத்து அனுப்புவோம்ல அது மாதிரி வந்திருக்கு, மறுபடியும் திருப்பி அனுப்பணும். திருப்பி அனுப்ப, இது விலை அதிகம், அதனால திருப்பி அனுப்பணும். விலை அதிகமா இது, ஓபன் பண்ண என்னன்னு பார்த்தா தானே தெரியும். இது முடி முடி மறுபடியும் வாங்கிட்டு போயிருவாங்க, கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க, மறுபடியும் வந்து வாங்கிட்டு போயிருவாங்க. அப்படிதான் பொறுமையாயிடும், கீழே அது போட்டுறாதா இல்ல வேற ஏதோ இது போனு ரிவ்யூக்கு வந்திருக்குமா, காட்டிட்டு திருப்பி அனுப்பணும். என்ன நீ வாங்கிருக்க, 40,000 அது இல்ல உனக்குதான். என்னன்னு கேட்டா உனக்குதான்மா, போன் கேட்டீல அப்பா கிட்ட. அப்பாட்ட சீரியஸா தான் அதனாலதான் ஓபன் ஆச்சா இல்லையா, உள்ளுக்குள்ள போன் தான் இருக்கா இல்ல செங்கல் இருக்கான்னு செக் பண்ணனும், அதுக்காக தான் வீடியோ லைன்ல இருக்கேன். ஃபோனு வெயிட்டாக தான் இருக்கும், திருப்பி வச்சுடாத, நீ போட்டு எனக்கு கொடுக்குறாரா. மா அம்மா 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 அதெல்லாம் நம்பர்மா, அதெல்லாம் போச்சுன்னா அவங்க ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டாங்க. இங்கே பாரு பிரிஞ்சிருக்குல்ல, ஓப்பன் பண்ண நீட்டா. பிரிக்க முடியல, வரமாட்டேங்க பாரு, இங்கே பாரு வர. இந்த கவர் முதல்ல மேலே இருக்க கவரை பெரியமா, இங்கிட்டு இருக்கு பாரு. ஆமாம் நாங்கள் தானே பார்ப்போம். இந்த சிவான் இதை நீ பிடிச்சிக்கோ, நான் கழட்டுறேன். ஏன்னா ஓப்பன் பண்ணும் போது இதை போடணும், அப்படி போடுங்க. ஆளுக்கெல்லாம் என்ன எதுவும் கூப்பிடுங்க இல்லடா, இது வேற ஏதோ இங்க பாரு போன் இல்லடா, இங்க பாருடா போன் வா, சார்ஜர் என்னமோ இருக்கடா வேற ஏதோடா. உங்க சித்தி சொல்றா, நீ எப்போ சிரிக்கிறா வேற, உங்க சித்தி என்னவோ தெரியல சிரிக்கிறா. நீ நக்கல் பண்ற பத்தியா, சார்ஜர் பண்ணதே நான் தான். நீ அவ்வாவுக்கு எனக்கு வாங்கி தரீங்களா போனு, அவ்வாவுக்கு தான் வாங்கினது. நாளைக்கு மேல போது ஓபனிங். எங்க இருந்து எங்க போகுது, தெரியுதுல்ல என்னன்னு உண்மையா சொல்ல மாட்டேங்கிறீங்க. உனக்குதான், உனக்குதான், உனக்கேதான், உனக்குதான்மா. தெரியுதா பக்கத்து வீட்டுக்காரங்க பார்சல் அமைச்சு விட்டுருக்காங்க சேலத்துல இருந்து. உனக்கு சேலத்துல இருந்து அமைச்சு விட்டுருக்காங்க, செய்ய மாட்டாங்க. அப்பா இதுதான் ஆம்பளை பிள்ளை, கரெக்டா போயிடுச்சா? இன்னும் சிரிக்குதுங்களா எல்லாமே,
பன்னெண்டாயிரத்துக்கு வந்துருச்சு. செங்கல் இல்லையே, போன் தானே இருக்கு. உனக்குதான் என்ன விளையாடுற திருப்பியா கஷ்டப்பட்டு உங்க அவாக்கு போன் வாங்கி கொடுத்தா உங்க அவா என்ன கேக்குறாங்க? போன் புது போன் பார்த்தா தெரியல. என்ன உண்மையா பேசுங்கடியே, உண்மையிலேயே உனக்கு தான்மா போன். எவ்வளவு வருதா என்ன? உனக்குதான் உனக்குதான் என்ன பிரைஸ் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே நான் போடுறேன். ரொம்ப நல்லா வந்து ஒரு சீப்பான ஒரு பிரைஸ்ல நல்ல பெஸ்ட் குவாலிட்டியான மொபைல் போன் தான். இது எப்படி இருக்கு அப்படின்றத நான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு அப்லோட் பண்றேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு 1 வீக் கழிச்சு நான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். அடுத்து ரெண்டு ஷாம்பு ஆர்டர் போட்டிருந்தேன். ஒன்று வந்து சிக் எக் ஒயிட் ஷாம்பு, அடுத்து வந்து பயோட்டிக்கோட பயோ சோயா ப்ரோட்டீன் ஷாம்பு. ரெண்டுமே ப்ரோட்டீன் ஷாம்பு தான். எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம நிறைய ஆட்ஸில் பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து எக் ஒயிட் ப்ரோட்டீன் இருக்கிறனால நம்மளோட ஹேருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உண்மை தான். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வந்து ட்ரையலாக காட்டுறேன், எக்ஸ்பெரிமெண்ட்டாக காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து எந்த ஷாம்புவாக இருந்தாலும் நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ணுறத விட நம்மளோட ஸ்கால்பில் அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து 178 ருபீஸ். அடுத்து வந்து பயோட்டிக்கோட பயோ சோயா ப்ரோட்டீன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரோட்டீன் ஷாம்பு தான். இதுவும் வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரியும், நமக்கு பயோட்டிக் வந்து ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த விதமான நமக்கு சைட் எஃபெக்ட்ஸும் நமக்கு இதில் கிடைக்காது. பட் ஆனால் நல்ல ரிசல்ட் இருக்குது. பயோட்டிக்கோட எல்லா ப்ராடக்ட்டுமே நல்ல ரிசல்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து ட்ரை ஹேர் அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு யூஸ் பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இது ரெண்டுமே வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக எப்படி வந்து அதோட லேத்தர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிக் எக் ஒயிட் ஷாம்பு யூஸ் பண்ணிடலாம். ரொம்ப நாள் ஆசை இது யூஸ் பண்ணணும். பட் ஆனால் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஹேர் ஃபால் கூட ஆகிறது ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு நம்மளோட ஹேரை வந்து வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம எடுத்தாலே போதும், நல்லா இருக்குது, சூப்பராக வருது. இது நல்லா நான் யூஸ் பண்ணிட்டேன் பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்குல்ல. எனக்கு கொஞ்சம் கையில் தரும். ஸோ இப்போ நம்ம வெள்ளை முட்டைக்கரு வெள்ளை கருவு இருக்குல்ல, ஸோ அதை வந்து அப்படியே எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா வந்து ஒரு சாஃப்ட்னஸாக இருக்குது. ஸோ ஷாம்பே நல்லா சாஃப்ட்னஸாக இருக்குது. இது வந்து நம்ம அந்த ஸ்கேல்பில் தடவும் போது நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது நம்மளோட ஹேர் கூட. பார்த்து மங்கே காட்டு. எவ்வளோ நுரை வருதுன்னு பாருங்கள், நல்ல நுரை வருது. பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பயோட்டிக்கை ட்ரை பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்து 160 ருபீஸ் கிட்டே வருது. இதை நான் ட்ரை பண்ணல. இதுவும் வந்து கிட்டத்தட்ட அதே போல் தான் இருக்குது. இதுவும் நல்ல நுரை வருது. ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் வாசனை நல்லா இல்லை.
வாசனை வருது. ஆனால் ரொம்ப மைல்டாக இருக்குது, இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப மைல்டாக இருக்குது. சிக் வந்து கொஞ்சம் நல்லா சூப்பராகவே இருக்குது வாசனை. பயோட்டிக்கில் வந்து வாசனை ரொம்பவே கம்மியாக தான், எல்லா ப்ராடக்ட்டுமே பயோட்டிக்கில் வந்து எல்லாமே வந்து கம்மியான வாசனையில் தான் இருக்கும். அதே போல் தான் இதுவும் இருக்குது, நல்லா நுர வருது. ஸோ ரெண்டு ஷாம்புமே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை ஹேராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பயோட்டிக் நீங்கள் கண்ணை மூடிட்டு யூஸ் பண்ணலாம். உங்கள் ஹேரில் வந்து ஏதாவது பொடுகு இருக்குது இல்லை ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சிக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுவும் பாருங்க எவ்வளோ நல்லா. வருதா? என்ன போட்டுட்ருக்க? சிக் சிக் சிக். நான் கை கழுவணும், நீயும் கை கழுவணும். சரி ரைட்டு, நல்லா வாஷ் பண்ணிட்டு வாங்க. பைப் போடு, தண்ணி போடு. போதும் போது போது, தண்ணி போடு. ரொம்ப நாள் நிற்காது தண்ணியில். போட போ, திறந்துக்கோங்க. ஆ, ஸோ நல்லா நுர வருது. ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஆமாம், இதில் வாசனை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இதில் வாசனை நல்லாயிருக்கு. ரெண்டுமே அமேசானில் தான் வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா அமேசான் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து நீங்கள் செக்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் வந்து அம்மாவோட ஃபோனை வந்து செட்டப் பண்ணி முடிச்சிருக்கேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்குது. ஸோ அம்மாவோட ஃபோனை வந்து இப்போ தான் செட்டப் பண்ணி முடிச்சிருக்கேன். அதே கடைக்கு நான் வந்து பொமக்ரெனேட் ஜூஸ் குடிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது இதில். பொமக்ரெனேட் ஜூஸ் மட்டும் குடித்தா ஒரு மாதிரி நர நரன் இருக்குது, அது ஒவ்வொரு ஃப்ரூட்டுக்கு தகுந்த மாதிரி வருமா என்னன்னு தெரில. சில சமயம் அந்த மாதிரி வரதில்லை, சில சமயம் ஜூஸில் தான் போடுறோம். அப்படி இருந்தாலுமே வந்து கரகரன்னு இருக்குது தொண்டை. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஸோ இது போல் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் கீப் ஆன் ஸ்பெண்டிங். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.